ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தங்களது நிலைப்பாடு என்ன என்பது பற்றி தற்போது பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். கமலாலயத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் அன்பு செல்வன். அன்பு செல்வன், இந்த ஆலோசனையின் முக்கியமான விஷயங்கள் பற்றி நீங்க சொல்லலாம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன, போட்டியிடலாமா அல்லது கூட்டணி கட்சிக்கு ஆதரவா என்ற நிலையில் பாஜக நிர்வாகிகளுடன் அக்கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது ஆலோசனை கொண்டு வருகிறார். சென்னை தியாகராய நகரில் கமலாலயத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநில பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, சட்டமன்ற தலைவர் நயனா நாகேந்திரன் உட்பட 66 மாவட்ட தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதிமுகவின் இரு அணிகளுக்கும் ஆதரவு கோரியுள்ள நிலையில் யாருக்கு ஆதரவு என்பது குறித்து இந்த முடிவெடுக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் பாஜக சார்பில் வேட்பாளரை நிறுத்தி தேர்தலை எதிர்கொள்ளலாமா என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இதில் ஒரு சில நிர்வாகிகள் நாமே போட்டியிட வேண்டும் என்ற கருத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கை நிரூபிக்க வேண்டும் என்றால் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் நாம் இடைத்தேர்தலில் போட்டியிட்டால் அது வரக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும், ஆகவே தேர்தலை சந்திக்கலாம் என்றும் கூட பல நிர்வாகிகள் கருத்துக்களை கூட்டத்தின் போது தெரிவித்திருக்கிறார்கள். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்தவரை பாஜகவினுடைய நிலைப்பாடு, கூட்டணி கட்சியாக அதிமுக இருக்கக்கூடிய இரண்டு தலைமைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவிக் கொண்டிருக்கிற நிலையில் தான் தற்போது அண்ணாமலை பாஜகவினுடைய மாநில தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பாக பாஜகவினுடைய நிலைப்பாடு குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.